ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய டயட் டேயில் வந்து டே 7. இன்றைக்கி நான் என்னென்ன ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எப்பவும் போல் என்னோடய ஃபேட் கட்ட ட்ரிங்க்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பரபரப்பாக என்னோடய காலை வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்ருந்தேன். தோசை ஊற்றி நைட்டுக்கு வச்ச சட்னி இருந்தது, அதவே ஊற்றி கொடுத்துட்டேன். என் பையனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசையும் அதே சட்னி வச்சு தான் கொடுத்துட்டேன். இந்த சைடு வந்து தட்டைப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன், அதை வந்து வேக வச்சு இந்த சைடு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து தட்டைப்பயிறு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த களிக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு கிண்ட தெரியாது, அதனால் பண்ணலை. சரி, புளிக்குழம்பு வச்சா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கும் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. சரி, அது வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் தாளிச்சிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து தேங்காயே ஊற்றாமல் இந்த குழம்பு வந்து செய்ய போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி தான் கேட்டிருந்தாங்க, தேங்காய் ஊற்றாமல் வச்சு கொடுங்க அப்படின்னு. சரி, வச்சிடலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. எனக்கு என்ன வருத்தம்னா, என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்ற வருத்தம் இருந்துச்சு. சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே செஞ்சது வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேறு எந்த பொடியுமே வந்து நம்ம சேர்க்கவே தேவையில்லை. பொடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். அப்போ தானே அதுக்குள்ளே வந்து புளி மசாலாலாம் இறங்கும், அதனால் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும்னு விட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து தட்டைப்பயிறு வந்து அவிச்சு வச்சுருந்தேன்ல பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து அதை கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அது வந்து நல்லா கொதிச்சு உங்கள் குழம்பு தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமா அந்த அளவுக்கு வந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள். இந்த சைடு வந்து நான் எனக்கு வந்து தனியாக வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பொரியெல்லாம் வேண்டாம், ஏன்னா பயிர் இருக்குது, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அப்பளம் மட்டும் வேணும், அது மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்பளம் சாப்பிட முடியாதுல்ல, ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணெயே ஊற்றாமல் இந்த பேனில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வெளியே வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலைப்பருப்பு இருக்கலாம், நிலக்கடலை பருப்பு, அந்த பருப்பை வந்து ஒரு அது வந்து வறுத்தது மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கூட சொல்ல முடியாது, 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அளவில் வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு எனக்கு வந்து அப்படியே சாப்பிட வந்து பிடிக்கல, சாப்பிட்றதே சாப்பிட்ற பிடிச்ச மாதிரியே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கடுகு வெடித்ததும் கருவேப்பிலெலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆல்ரெடி எண்ணெயும் ஊற்றாமல் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த வலுவலுன்னு இருக்கும்ல அது வந்து வராது. இப்போ உப்பு லைட்டாக மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கூட வலுவழுப்பாக இல்லை. ஏன் இந்த பாத்திரம் அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ரொம்ப அதை டீப்பாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வலுவழுப்பாக இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த பேனில் வந்து ஒட்டிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் குறை குறைப்பாக வந்து நிலக்கடலை அடைச்சிட்டு வந்துடுறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வெண்டைக்காய் கூட நிலக்கடலை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலையிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி என்னால் சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்ற ஒரே வருத்தம் எனக்கு இருக்குது. இன்னும் இந்த சைடு வந்து சரி அப்பளமும் கையோட பொறிச்சு வச்சு கவரில் பொடிச்சுக்கலான்னு எடுத்துட்டேன். இது வந்து நாங்கள் சண்டே சூப்பர் மார்க்கெட் போனப்போ இந்த பாத்திரம் வந்து வாங்கினேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் போட்டிருந்தது. என் ஹஸ்பண்ட் பரவாயில்ல கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி பூரி அப்பளம் இந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்படியே என் ஹஸ்பண்ட் கேட்ட மாதிரியே அப்பளமும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும், இது வந்து நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்டும் எடுத்துருக்குறேன். நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்டில் ஹெல்த்தி தானே, அதனால் இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக இது வந்து முளைக்கட்டி வச்சு இந்த பயர் வந்து இருந்தது, சரி வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து நான் ஒரு கைப்பிடி வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து கூழ் செஞ்சுருந்தேன், கேப்பக்கூழ், அதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த எனக்கு வந்து அந்த புளிக்குழம்பு சாப்பிடும் போல இருந்துச்சு, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயும் நிலக்கடலை எடுத்துக்கிட்டேன். இது வந்து நைட்டு இது தாங்க ஸ்பெஷல். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து சப்பாத்தி போட்டால் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு ட்ராப் கூட எண்ணெயே சேர்க்கலை இந்த சப்பாத்தியில், அப்படியே ஒரு தோசைக்குள்ளே ரெண்டு தடவை அந்த சைடு ஒரு புரட்டு இந்த சைடு ஒரு புரட்டு சும்மா மாவை தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த அடுப்பில் வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பொசு பொசுன்னு வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது எண்ணெயே இருக்காது, நம்மளுக்கு ஃபேட்டும் வராது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையிலலாம் ரொட்டி இந்த மாதிரியே தருவாங்க. என் ஹஸ்பண்ட் முந்தானே சொன்னேன்னாங்க, ரொட்டி இந்த மாதிரி கடையில் இப்படி தான் இருக்கும், இனிமேல் இந்த மாதிரியே பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்றைக்கி இதுவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இது வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சப்பாத்தி செய்யலாம் இந்த மாதிரி என்ன ஆயில் சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைமோ டூ டைமோ செஞ்சுருக்கிறேன், இப்போது இன்றைக்கி தான் செய்கிறேன், நல்லா இருக்குது. இது இதே மாதிரியே வந்து நான் எல்லா தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லா சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து நல்லா இருந்துச்சுங்க, அப்படியே இது கூட விளாண்டுக்கிட்டே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டே நான் வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டேன், அப்படி ஜாலியாக இருந்தது. அவ்வளோதாங்க, எனக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு சப்பாத்தியும் அந்த புளிக்குழம்பு வந்து கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கிட்டேன். என்னோடய டே வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார்